கமலஹாசன் தன்னுடன் நடித்த வாணி கணபதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணம் நடந்தது மும்பையில். அதுக்கப்புறம் விவாகரத்து பெற்றார். அதற்கு பின்னால் தன்னுடன் இந்தி படங்களில் ஜோடியாக நடித்த சரிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு இரண்டு மகள்கள். பின்னர் சரிகாவையும் விவாகரத்து செய்தார். ஏற்கனவே திருமணமாகி வாலிப பெண்ணை மகளாக கொண்ட நடிகை கௌதமியுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார். கௌதமி புற்றுநோய் சிகிச்சைக்காக கமலஹாசனுடைய உதவியை கேட்டார். அந்த சூழ்நிலையிலே இருவரும் ஏற்கனவே நடித்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால கவிதையுடன் சேர்ந்து வாழ்ந்தார். தன்னுடைய மகள் பாதுகாப்பு கருதி நான் கமலஹாசனிடம் வந்து விவாகரத்து பெற்று விட்டேன், இனிமேல் அவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்று சொன்னார் கௌதமி. அதுக்கு பிறகு சிம்ரனோடு வாழ்க்கை நடத்தினார். அதற்கு பின்னால் இந்த பக்கம் ஆண்ட்ரியா, அந்த பக்கம் பூஜா குமாருடன் வாழ்க்கை நடத்தினார். பூஜா குமாரை தன்னுடைய துணைவி என்று சொல்லிக் கொண்டு வெளிநாடுகளில் பயணம் செய்தவர் கமலஹாசன். அதிக நடிகைகளை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து செய்து ஒன்றாக வாழ்ந்தவர் என்ற பெருமைக்குரியவர் கமலஹாசன்.